गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे टॉपिक यूनिट 4 ला रेजोनेंस इन सीरीज आरएलसी सर्क्यूट व्हेन द फ्रीक्वेंसी ऑफ अप्लाइड ऑल्टरनेटिंग सोर्स ओमेगा इज इक्वल टू 1 बाय रूट एलसी नेचुरल फ्रीक्वेंसी इक्वल टू द करंट इज मैक्सिमम इन द सर्क्यूट इन सम ऑफ करंट इज मैक्सिमम इन द सर्क्यूट द सर्क्यूट इज सेड टू बी इलेक्ट्रिकल रेजोनेंस सर्क्यूट इन सम ऑफ इलेक्ट्रिकल रेजोनेंस ओकेवा द फ्रीक्वेंसी ऑफ द रेजोनेंस इज कॉल्ड रेजोनेंट फ्रीक्वेंसी रेसोनेंस एंगल फ्रीक्वेंसी வந்து நேச்சுரல் ஃபிரீக்வன்சி ஈக்குவல் ஆகும் போது சர்க்யூட் போற கரண்ட் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கு சோ இந்த சர்க்யூட் சொல்லும்போது ரெசோனன்ஸ் சர்க்யூட் சொல்றோம் இந்த ஃபிரீக்வன்சி சொல்லும்போது ரெசோனன்ஸ் ஆங்கிள் ஃபிரீக்வன்சி சொல்றோம் சோ ஒமேகா இக்குவல் டு ஆர் 2 பை எஃப் ஆர் எஃப் ஆர் இக்குவல் டு என்னது ஆர் ஒமேகா ஆர் பை 2 பை இப்போ ஒமேகா கேன் சப்ஸ்டிட் பண்றோம் 1 பை ரூட் LC 1 பை ரூட் LC அந்த ரெசோனன்ஸ் கன்சன் ஒடிச்சனாம்போ ரெசோனன்ஸ் கன்சன் நடக்கோனா என்ன இருக்கும்னா XL இக்குவல் டு XC इंडक्टिव कैपेसिटी इक्वल रिएक्टेंस इक्वल टू कैपेसिटी रिएक्टेंस इंडक्टिव रिएक्टेंस में कैपेसिटेंस इक्वल இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கு ரெசோனன்ஸ் கண்டிஷன் நடக்கு மேக்ஸிமம் கரண்ட் பாஸ் ஆகும் சோ ஒமேகா இக்குவல் டு 1 √LC அது ஸ்கொயர் பண்ணா ஒமேகா r² இக்குவல் டு 1 √LC இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சிரோம் அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன் XL இக்குவல் டு XC லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்போம் XL கண்டிஷன் சூஸ் பண்ணலாம் ஒமேகா L இக்குவல் டு x ஐ கண்டு பிடிக்கலாம் 1 பை ஒமேகா c r xl equal to xc xl xc னு சொல்லிட்டாங்க ஒரு frequency dependent சொல்லிருப்பாங்க frequency dependent சொல்லிருப்பாங்க ஓகேவா இப்போ கேளுங்க xl xc வந்து frequency dependent னா நாம வந்து resonance கன் அச்சீவ் பண்ணோம்னா அப்ப ஆல்டர்னேட்டிங் கொடுத்துட்டோம் வேரி பண்ணோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஈஸியா resonance கண்டிஷன் வந்து அச்சீவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் fx of series resonance அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன் XL equal to XC XL equal to XC இங்க வந்து இம்பிடன்ஸ் வந்து மினிமமா இருக்கு அப்ப கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கு இம்பிடன்ஸ் இஸ் டிபெண்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆபர்ட் பை தி ரெசிஸ்டர் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் இந்த மூணு சேர்ந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம இம்பிடன்ஸ் சொல்றோம் இது என்ன யூனிட் பிரச்சனாம் ஓம் இப்ப ரெசோனன்ஸ் கண்டிஷன் சொல்லிக்கலாம் XL equal to XC யா XL equal to XC னா ரெண்டு ஜீரோ வயர் அப்ப z √r² அது z equal to r அப்ப கவனே அப்ப இது கிட்ட இருக்கு r க்கு ஈக்குவலா இருக்குது அப்ப கரண்ட் மேக்ஸிமா இருக்கு சோ im vm / r² xl - xc² இது ஜீரோ வைதா அப்ப im vm / r² அல்லது im vm / r அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் குறைவா இருக்கும்போது மேக்ஸிமம் கரண்ட் சர்க்யூட்ல பாஸ் ஆகுது நிகனாக்க i இது வந்து frequency கவனிக்க ரெசிஸ்டன்ஸ் சுமாரா இருக்கும் இருக்குது கரண்ட் பிரேக் ஷார்ப்பா இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது கரண்ட் பிரேக்னா சுமாரா இருக்கு அப்பினா resistance கவுனாங்க resistance மே கரண்ட் பிரேக் இன்வர்ஸ்லி ப்ரோபோஷனல் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி சீரிஸ் RLC ரெசோனன்ஸ் சர்க்யூட் எங்க பயன்படுத்தலாம் வரை ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்றாங்க ஆசிலேட்டர்ஸ் வோல்டேஜ் மல்டிபிளையர்ஸ் டியூனிங் ரே டிவி அண்ட் ரேடியோ சிஸ்டம்ஸ் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இதுல யூஸ் பண்ணது ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்றாங்க ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க வோல்டேஜ் மல்டிபிளையர்ஸ் அண்ட் டிவி டியூனிங் டிவி அண்ட் ரேடியோ சிஸ்டம்ஸ் நாம கவுனன்றா நாம என்னது டிவி அண்ட் ரேடியோல ரிமோட் மாத்த அப்பனா சிக்னல் மாறுது அதை டியூன் பண்ணோம்ல நாம டியூன் பண்ணும்போது நாம டு ரிசீவ் தி சிக்னல் ஆ பர்టిక్యులர் ஸ்டேஷன் டியூனிங் இஸ் டன் டியூனிங் வந்து நாம பர்టిక్యులர் ஸ்டேஷன் வந்து ரிசீவ் பண்ண எது யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு கெபாசிட்டர் வந்து யூஸ் ஆகுது ஓகேவா நாம வந்து நாம டிவி அல்லது ரேடியோ வந்து ரிமோட் வந்து என்ன நாம சிக்னல் மாத்தும்போது நாம டிவிக்கு இருக்கிற கெபாசிட்டர்ல ரெசோனன்ஸ் ரெசோனன்ஸ் frequency மே வெளியக்கிற ஏதாவது ஒரு சேனல் frequency வந்து மேட்ச் ஆகும் நமக்கு என்ன ஆகும்னா சேனல் வந்து என்ன நமக்கு கிடைக்குது அப்பினா ரெண்டு மேட்ச் ஆகும் இதுக்கு என்ன யூஸ் ஆகும்னா உள்ள இருக்கிற வேரி கெபாசிட்டர் கெபாசிட்டர் வந்து இந்த frequency சேஞ்ச் பண்ணுது ஓகேவா நான் சொல்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன் அப்ளிகேஷன் ஆஃப் தி RLC சர்க்யூட் சோ நெக்ஸ்ட் டாபிக் குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர் நாம RLC சர்க்யூட் படிச்சுமா அது கவனி தி கரண்ட் இன் தி RLC சர்க்யூட் இஸ் மேக்ஸிமம் ஆர்ங்கிறது ரெசிஸ்டர் எல்லங்கிறது இண்டக்டர் சி கெபாசிட்டர் இதில் வந்து கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும்போது இண்டக்டரிலையும் கெபாசிட்டர் அல்லது ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் டாப் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கு அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்கு ஓகேவா அப்படின்னா த வோல்டேஜ் மேக்னிபிகேஷன் அல்லது மேக்னிபிகேஷன் வோல்டேஜ் எடுத்து ரெசன் சர்க்யூட்டை வந்து எதை வச்சு மெசர் மெசர் பண்ணோம்னா கியூ கரண்ட் வச்சு மெசர் பண்ணுறோம் புரிஞ்சுதா ஆர்எல் சர்க்யூட்ல வந்து மேக்ஸிமம் கரண்ட் பாஸ் ஆகும்போது இண்டக்டர் கெபாசிட்டர் வோல்டேஜ் வந்து அதிகமாக டிராப் ஆகுது ஓகேவா அதிகமான ஒரு கூட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அதை வந்து நம்ம எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும்னா அந்த கேட்டு யூஸ் பண்ணுறது வந்து குவாலிட்டி ஃபேக்டர் அல்லது கியூ ஃபேக்டர்னு சொல்கிறோம் கியூ ஃபேக்டருக்கு என்னென்ன டெஃபினேஷனா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் LRC பை அப்பைல் வோல்டேஜ் ஓகேவா நாம் வந்து அப்பைல் வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா
resistance தீர்வுல இருக்கு அதனால தீர்வு எடுத்துக்கறோம் எது வோல்டேஜ் அக்ராஸ் தி இன்டக்டர் கெபாசிட்டர் பை அப்ளைட் வோல்டேஜ் ஓகேவா அப்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா நாம என்ன சொல்லிக்கிறோம் XL = XC அப்படினா பியூர்லி ரெசிஸ்டிவ் ஓகேவா அப்படினா அப்ளைட் வோல்டேஜ் ஈக்குவல் இருக்கு ரெசிஸ்டிவ்க்கு ஈக்குவல் இருக்கு அப்படினா இங்க அப்ளை பண்ண வோல்டேஜ் ஈக்குவல் இருக்குனா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஈக்குவல் இருக்கு அப்ப என்ன நம்ம வரது Q பேக் ஈக்குவல் டு ஓகேவா வோல்டேஜ் அக்ராஸ் L கிட்ட L கிட்ட IM XL அப்ப எவ்வளவு இருக்குனாலா IMR இது வந்து இன்டக்ட் இது வந்து ரெசிஸ்டர் இந்த IMM கேன்சல் ஆயிடுமா XL R XL ங்கிறது இன்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL கிட்டனாலா ωR R ஓகேவா ஒமேகா இப்ப தான் பார்த்தா ரெசோனன்ட் ஆங்குலர் ஃபிரீக்வன்சி ஓகே ஒமேகா என்ன சொல்லுவோம் ஒமேகா இக்குவல் டு 1 பை ரூட் LC ரெசோனன்ட் ஆங்குலர் ஃபிரீக்வன்சி சப்ஸ்டிட் பண்ண ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணலாம் Q பேக் இக்குவல் டு L பை R into 1 by root lc இது வந்து ஒமேகாவுடைய ஃபார்முலா இந்த ரூட் l மூலம் எல்லாம் கேன்சல் ஆனது ரூட் l ஆயிடு அப்ப என்ன ஆகுது q பேக் ஈக்குவல் டு 1 by r ரூட் l by c இது என்ன சொல்றோம் குவாலிட்டி ஃபேக்டர் அல்லது q பேக்னு சொல்றோம் பவர் இன் ac சர்க்யூட்ஸ் நம்ம பவர் படிச்சிருக்க பவர் என்ன சொல்லிக்கிறோம் பவர் ஆஃப் சர்க்யூட் டிஃபைன்ட் as ரேட் ஆஃப் கன்சம்ப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இன் தி சர்க்யூட் எவ்வளவு எலக்ட்ரிக் எனர்ஜி செலவாகுதுன்னு சொல்றோம் எலக்ட்ரிக் பவர்னு படிச்சோம் ஓகேவா இங்க நோடிக்கனா பவர் இன் சி சர்க்யூட் இஸ் டிஃபைன்ட் as ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நம்ம ஏ சர்க்யூட் நோடிச்சிக்கறோம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேரி வித் டைம் நோடிச்சிக்கறோம் கரண்ட் வேரி வித் டைம் அதனால என்ன ஃபர்ஸ்ட் கால்குலேட் பவர் அட் தி இன்ஸ்டன்ட் அண்ட் கால்குலேட் தி ஆவரேஜ் பவர் ஓவர் ஏ 1 கம்ப்ளீட் சைக்கிள் ஓகேவா சோ பவர் இஸ் டிஃபைன்ட் as ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பார்க்கறோம் இப்ப அப்ளை வோல்டேஜ் எடுப்பாங்க v equal to vm sin omega t அப்ப இங்கவனே அந்த புரோசர் கரண்ட் எவ்வளவு i equal to im sin omega t plus y yங்கிறது பேஸ் ஆங்கிள் बिटवीन தி கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கரண்ட்க்கு வோல்டேஜ் எவ்வளவு கேஸ்க்குனா பேஸ் ஆங்கிள் பை னு சொல்றோம் ஓகேவா அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அட் தி இன்ஸ்டன்ட் இஸ் பவர் equal to vi v கினோல vm sin omega t I can over IM sin omega t plus pi. Answer to me. இந்த VM sin omega t plus pi இல்லமா IM இது sin a plus b formula. Sin a cos b, cos a sin b. First இது a நட்சத்திரம் இது b நட்சத்திரமா. First பாரு sin a cos b. Sin a னா sin omega t cos b minus cos a. Cos omega t minus sin b sin pi. Okay வா. So இது எதுக்குனா போ sin a plus b formula சொல்லிக்கிறோம். sin a cos b minus cos a sin b இந்த ப்ளை நோட் பண்ணலாமா vm எழுதிக்கிறோம் im எழுதிக்கிறோம் இந்த sin omega t நான் ப்ளை கிரோன என்னாவது sin omega t sin omega t sin square omega t ஆயிடு cos b இருக்குது சோ cos by sin square omega t இந்த sin omega t என்னாவது sin omega t cos omega t sin by இது ஆவரேஜ் பவர் இந்த சரி பவர் அந்த இன்ஸ்டன்ட் இப்போ இந்த sin square omega t க்கு என்ன ஆவரேஜ் வேல்யூ 1/2 எவ்வளவு வருது 1/2 என்னுச்சா இத sin omega t cos omega t வேல்யூ எவ்வளவு வருதுனா 0 அப்ப என்னது இது 0 வைது என்ன ஆயிருது இது 1/2 அப்ப நமக்கு என்ன கிடைக்கு v = vm im cos / இதுக்கு என்ன ஒரு 1/2 சோ v average equal to power average equal to vm im cos / 1/2 இந்த 1/2 எப்படி எழுதலாம் √2 √2 எழுதலாமா சோ vm √2 im √2 cos / ஓகேவா இந்த vm √2 முன்னாடி படிச்சிருக்கோம் vrms root mean square value of the voltage vm by root equal to vrms im by root equal to irms into cos phi இந்த vrms irms இன்னொரு பேர் என்ன apparent power of the ac circuit cos phi இன்னொரு பேர் என்ன power factor of the ac circuit ஓகேவா இப்போ இந்த p average வந்து average power இன்னொரு பேர் என்ன true power in the ac circuit ஓகேவா சோ v average இன்னொரு பேர் என்ன true power in the ac circuit vrms irms இன்னொரு பேர் என்ன apparent power in the ac circuit காஸ் பைக்கு பவர் பேக் இந்த ஏசி சர்க்யூட் அப்படி ஸ்பெஷல் கேஸ் பண்ணுவாங்க இந்த ஆர் சர்க்யூட் வந்து பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னா பேஸ் ஆங்கிள் வச்சு கரண்ட்க்கு வோல்டேஜ்க்கு 0 னு வச்சிருக்கோம் அப்பினா வோல்டேஜ் கரண்ட் வேல்யூ எவ்வளவு 0 பையில 0 போட்டா காஸ் பை என்ன ஆயிரு 1 ஆயிரு காஸ் 0 1 ஆயிருமா 1 ஆச்சுனாவு b ஆவரேஜ் ஈக்குவல் டு v rms i rms இது பியூர்லி இன்டக்டர் ஆர் கெபாசிட்டர் சர்க்யூட் இன்னும் சொல்றோம் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் எப்படிங்கனா லீட்ஸ் ஆர் லாக்ஸ் பை தி பேஸ் ஆங்கிள் பை பை 2 இன்டக்டர் வந்து வோல்டேஜ் லீடா இருக்கு கெபாசிட்டர் கரண்ட் லீடா இருக்கு ரெண்டு ஆங்கிள் வித்தியாசம் எவ்வளவு பை பை 2 சோ பை வேல்யூ எவ்வளவு பிளஸ் ஆர் மைனஸ் பை பை 2 காஸ் 90 எவ்வளவு 0 இங்க 9 காஸ் 90 0 படினா ஆகுது b ஆவரேஜ் என்ன ஆயிருனா 0 ஆயிரு இது ஆர் சர்க்யூட்ல பை ஈக்குவல் டு
tan inverse xl minus xc by r அதுக்கு என்ன ஃபார்முலா v average equal to vrms irms cos phi அது ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணோம் xl equal to xc ஆ அங்க என்னது பியூர் இன்டக்டிவ் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்ப என்னது phi வந்து 0 ஆயிடு cos phi 1 ஆயிடு அப்ப v average equal to irms vrms நெக்ஸ்ட் டாபிக் வாட்ஃபுல் கரண்ட் அண்ட் வாட்லெஸ் கரண்ட் ஓகேவா ஆவரேஜ் போல் படிச்சுமா v average equal to VRMS, IRMS, cos phi. அப்ப இந்த VRMS, IRMS எவ்வளவு ஆங்கிள் வித்தியாசம் இருக்கு? பை வித்தியாசம் இருக்கு. சோ இன்னும் சொல்லணும்னா சோ ஆங்கிள் பிட்வீன் தி VRMS அண்ட் IRMS எவ்வளவுன்னா பை னு சொல்றோம். இங்க VRMS லீட்ஸ் பை தி IRMS பை தி பேஸ் ஆங்கிள் பை னு சொல்லிருக்கோம். நான் இந்த IRMS என்னன்னா டு காமன் என்னது பெரியது. ஒன்னு வந்து IRMS cos phi, அடுத்து வந்து IRMS sin phi. இந்த IRMS cos phi அப்படினா along the VRMS, VRMS IRMS cos phi VRMS க்கு பேரலா இருக்குது அதே வந்து இந்த IRMS sin எப்படி இருக்குது VRMS எப்படி இருக்குனா பர்பெண்டிகுலர் இருக்குது ஓகேவா நான் கவனி இத கரண்ட் காம்பவுண்ட் என்ன தெரியுது இந்த காம்பவுண்ட் ஆஃப் கரண்ட் IRMS cos phi எப்படி இருக்குது இஸ் ஸ்பேஸ் வித் வோல்டேஜ் வோல்டேஜ் கரண்ட் வித் சேம் ஃபேஸ் இருக்குது அப்ப என்ன ஏங்கிள் சொல்லிருக்காமனே ஃபேஸ் சேம் ஃபேஸ் இருக்குதா அப்ப என்ன ஆவரேஜ் பவர் இந்த சர்க்யூட் என்னடா V average equal to VRMS IRMS cos phi this current is called சொல்லிருக்காங்க வாட்ஃபுல் கரண்ட் னு சொன்னாங்க வாட்ஃபுல் கரண்ட் ஓகேவா செகண்ட் டைப் கவனே அது காமன் இந்த IRMS சைடு எப்படினா ஃபேஸ் ஆங்கிள் பை பை 2 வித் VRMS பை வித் VRMS அப்ப cos ஆங்கிள் என்ன ஆயிடு 0 ஆயிடு cos ஆங்கிள் 0 னா இந்த ஆவரேஜ் பவர் இந்த சர்க்யூட் என்னது P average equal to 0 ஆயிடு இந்த IRMS சைடு பை னு சொல்லிருக்காங்க ரியாக்டிவ் காமன் this current is called வாட்லெஸ் கரண்ட் ஓகேவா IRMS எப்படி அண்டர் பிரிக்கறாங்க IRMS cos phi வந்து ஃபேஸ் வித் வோல்டேஜ்னா ரியாக்டிவ் காம்போனன்ட் அதே வந்து IRMS sin phi வந்து பர்பெண்டிகுலர் வோல்டேஜ்னா அது சொல்லிக்கலாம் ரியாக்டிவ் காம்போனன்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈஸியா வாட்ஃபுல் கரண்ட் செகண்ட் ஈஸியா வாட்லெஸ் கரண்ட் பவர் ஃபேக்டர் இப்போ ஆவரேஜ் பார்த்தோம்னா V average பார்த்தோம் VRMS IRMS sin phi cos phi பார்த்தோம் இந்த IRMS IRMS னு சொன்னப்போ அப்பேர் பவர் மாத்தோம் காஸ் பை னு சொல்லலாம் பவர் பேக் மாத்தோம் இதுக்கே டெஃபினிஷன் தான் பவர் பேக் ஈக்குவல் டு காஸ் பை அல்லது கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் லீடர் லேக் லேக் என்ன ஆகுது இன்டக்டிவ் சர்க்யூட்ல வந்து லேக் இருக்கு கெபாசிட்டர் லீடர் ஒரு கரண்ட் லீடர் வந்து வோல்டேஜ் லீடர் இருக்கு இன்னொரு எழுதான பவர் பேக் ஈக்குவல் டு ஆர் வி ஜெட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் அல்லது பவர் பேக் ஈக்குவல் டு விஐ பை விஐ காஸ் பை பை விஐ ஏ காஸ் பை விஐ அல்லது பவர் பேக் ஈக்குவல் டு என்னன்னா அதேங்கிள் அப்ப என்ன வேற எவ்வளவு பவர் பேட் ஜீரோவா இருக்கு அப்ப பவர் பேட் வேல்யூ ஸ்லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன் புரிஞ்சுதா பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல வோல்டேஜ் கரண்ட் சேம் பேஸ்னா தீட்டா பை ஜீரோ வேல்யூ ஒன் பவர் பேட் வேல்யூ ஒன் அதே பியூர் இன்டக்டிவ் கெபாசிட்டர் சர்க்யூட்ல ஒன்னா கரண்ட் அந்த வோல்டேஜ் லீட லேக்கா இருக்கு எவ்வளவுனா பேஸ் ஆங்கிள் பை பை டூ வேல்யூ ஜீரோ சோ பவர் பேட் வேல்யூ எப்படி இருக்குன்னா ஜீரோல இருந்து ஒன்னுக்குள்ள இருக்கு நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஏசி அட்வான்டேஜ் என்ன இருக்குறைவா இருக்குது டயோடு யூஸ் பண்ணி நாம என்ன நம்ம டிசியை மாத்திரை இது அட்வான்டேஜ் ஆஃப் த ஏசி ஓகேவா டிசி ஏசியை மாத்திரை ரொம்ப கஷ்டம் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓகேவா ஏசி கரண்ட் இஸ் நாட் யூஸ்ட் இன் சார்ஜிங் ஆஃப் பேட்டரிஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங் அண்ட் எலக்ட்ரோ டாக்ஷன் இதுல வந்து ஏசி வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது நான் டிசியை மாத்தி யூஸ் பண்ண முடியும் அடுத்தது கவனி அட் ஹை வோல்டேஜ் வந்து ஒர்க் வித் ஏசி இஸ் மோர் டேஞ்சரஸ் டு த டிசி நம்ம ஹை வோல்டேஜ் வந்து நம்ம ஏசிக்கான வேலை வந்து ரொம்ப ஆபத்தானது எதை கம்பேர் பண்ணா டிசியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சொல்லும்போது டிசட்வான்டேஜ் ஆஃப் த ஏசி கரண்ட்